Hello everyone, in the video animals lesson evaluation first choose the correct answer. Fission is a way of dash reproduction. So fission endradhu vandu endha oru way ana reproduction options paranga sexual inge vandu asexual varum actually ivanga vandu printing mistake rendu sexual potukonga viviparous idu vandu oviparous varum actually. So answer is asexual. So in the B option asexual nu maatikalam. So idu vandu asexual, idu vandu oviparous. So idu answer enadhu asexual. So fission is a way of asexual reproduction. Okay, second one dash is a oviparous animal. So in the option la irukradhula edu oviparous animal nu kekkranga. Options paranga cow, deer, goat, duck. So answer vandu duck. Ena oviparous animals na enadhu அதோட எம்ப்ரியோ வந்து அவுட்சைட் த பாடியில டெவலப் ஆகும். ஸோ கவு, கோட், டீர் இது எல்லாமே வந்து குட்டி தான் போடும். ஸோ குட்டி போடும்போது அது வந்து எம்ப்ரியோ வந்து பாடிக்கு உள்ளேயே தான் டெவலப் ஆகும். டக்கு மட்டும்தான் எக் லே பண்ணும். ஸோ இதுக்கு மட்டும்தான் அவுட்சைட் த பாடியில் எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவிபாரஸ் அனிமல். ஓகே, அடுத்து என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன். ஸோ என்டேஞ்சர்டு அனிமல்ஸ்னால் அழிய போகிற நிலமையில் இருக்கிற சில அனிமல்ஸ்லாம் தான் என்டேஞ்சர்டு அனிமல்ஸ். ஸோ அதெல்லாம் எங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எங்கே பாதுகாக்கிறாங்க? மியூசியம், சர்க்கஸ், ஃபார்ம், சான்ச்சுரி. ஸோ மியூசியம்ன்றது வந்து பழங்காலத்து திங்ஸ்லாம் வந்து நமக்கு காட்டுறதுக்காக ஒரு ஷோக்காக வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து மியூசியம். ஸோ அங்கே வந்து என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. சர்க்கஸ் வந்து நமக்கு நிறையா இதெல்லாம் காமிப்பாங்கள்ல, வித்தெல்லாம் காமிப்பாங்கள்ல, அதுதான் வந்து சர்க்கஸ். அங்கேயும் வந்து என்டேஞ்சர்டு அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார்ம் வந்து நம்ம கமர்ஷியல் இதுக்காக நிறைய அனிமல்ஸு டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் வளர்க்குறதுக்காக இல்லை. சான்ச்சுரினா வந்து என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் வந்து அழியாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ சான்ச்சுரி டிக் பண்ணிக்கோங்க. முண்டந்துரை சான்ச்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ முண்டந்துரை சான்ச்சுரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. முண்டந்துரை சான்ச்சுரி வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, அடுத்து த விஷன் ஆஃப் ப்ளூ கிராஸ் இஸ் டேஷ் அனிமல். ஸோ ப்ளூ கிராஸோட மெயின் விஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஹண்டிங், கேப்சரிங், சேவிங், நெக்லெக்டிங். ஸோ ஹண்டிங்னா வேட்டையாடுறது, கேப்சர்னா அதை அனிமல்ஸை வந்து பிடிச்சி இது பண்ணுறது, சேவிங்னா பாதுகாக்கிறது. ஸோ ப்ளூ கிராஸோட விஷன் வந்து அனிமல்ஸை பாதுகாக்கணும், ஹண்டிங் கேப்சரிங்லேருந்துலாம் அதை வந்து பாதுகாக்கிறது தான் ப்ளூ கிராஸோட விஷன். ஸோ சேவிங்கை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டு fill in the blanks. Animals which give birth to young ones directly or named as. ஸோ எந்த அனிமல்ஸ் வந்து அதோட யங் ஒன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக குட்டி போடல, அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் மேமல்ஸ்னு சொல்லுவாங்க. டேஷ் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன். ஸோ எந்த இது வந்து அனிமல்ஸை வந்து என்டேஞ்சர்டு கண்டிஷன், அதாவது அழிஞ்சி போகிற நிலைமைக்கு கொண்டு போகும்? ஸோ ஹண்டிங்னா வேட்டையாடுறது. நம்ம வேட்டையாடிட்டே இருந்தோம்னா நிறையா உயிரினங்கள் வந்து இறந்துடும். ஸோ அதோடய ஸ்பீஷீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் அது வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன். கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார். ஸோ கிர் நேஷ்னல் பார்க் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், எந்த அனிமலுக்கு ரொம்ப ஃபேமஸ்? ஸோ கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஏஷியாட்டிக் லயன்ஸ். ப்ளூ கிராஸ் இஸ் அண்ட் டேஷ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். ஸோ ப்ளூ கிராஸ் வந்து எதோட வெல்ஃபேருக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன்? அனிமலோட வெல்ஃபேருக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ப்ளூ கிராஸ் இஸ் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். நீல்கிரித்தார் இஸ் அண்ட் டேஷ் ஸ்பீஷீஸ். ஸோ நீல்கிரித்தார் இஸ் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் நீல்கிரித்தார். ஓகே, அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஜைகாட்டுக்கு என்ன வரும்? ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் வந்து ஜைகாட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து விவிபரஸ். விவிபரஸ் என்ன வரும்? கேட்டில் தான் வந்து விவிபரஸ், அதாவது எம்ப்ரியோ வந்து அதோட பாடிக்கு உள்ளேயே வந்து டெவலப் ஆகும், அதுதான் விவிபரஸ் அனிமல்ஸ். ஸோ கேட் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, தேர்டு என்டேஞ்சர்டு அனிமல்ஸ். என்டேஞ்சர்டு அனிமல் என்னது? ரைனோசரஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் முதுமலை. முதுமலை செஞ்சுரியில் என்ன இருக்கும்? மேஜராக எலிஃபேண்ட். ஓகே, லாஸ்ட்டாக ஃப்ராக்மெண்டேஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு மெத்தட் தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதுக்கு 5 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஆன்சர் இன் ப்ரீஃப் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன்? ஸோ ஃபர்டிலைசேஷன்னா என்னன்னு சொல்லி நம்மளை எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள். when the male gamete reaches the female gametes they begin to fuse together. ஸோ மேல் கேமேட் வந்து ஃபீமேல் கேமேட்டை ரீச் ஆகும்போது அது என்ன ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். The fusion of gamete is known as fertilization. So இந்த fusion ரெண்டு gameteம் fuse ஆகுற process தான் fertilization. Okay, second question, what are the different stages of sexual reproduction? So sexual reproduction or different stages என்னன்னு கேக்குறாங்க. So answer, sexual reproduction consists of the following stages. So என்னென்ன stages பாருங்க, pre-fertilization, fertilization, post-fertilization. Okay, third one paranga, mention the different types of asexual reproduction. So asexual reproduction are different types enna kekkranga. So fission, budding, fragmentation and spores are the different types of asexual reproduction. So asexual reproduction are different types enna, fission, budding, fragmentation and spores. Okay, fourth question paranga, differentiate between oviparous and viviparous animals. So oviparous and viviparous animals differentiate panna solranga. Okay, oviparous animal, viviparous animals. The development of the embryo takes place outside the animal. So oviparous animals la embryo development outside the animal's body la nadakkum. The development of the embryo takes place inside the animal's body. So viviparous animals la animal oda body ku ulla nadakkum embryo development. They produce the eringon by laying eggs. So oviparous animals vandu mutta lay pannu, egg lay pannu. They directly give birth to young ones. So viviparous animals la enna nadakkum, kutti podum. Oviparous animal, the embryo receives the nutrients from the yolk. Viviparous animal, the embryo receives the nutrients from the mother. So oviparous animal vandu egg lay panula. So adoda and embryo kana nutrients vandu yolk la egg yolk la eduthukum. And viviparous animals vandu adoda embryo kana nutrients vandu adoda mother kitta irundhe straight away eduthukum. Examples for oviparous animals are insect, fish, reptile and birds. So oviparous animals oda examples enna, insects, fish, reptiles and birds. Examples for viviparous animals are cats, dogs, humans and lions. Viviparous animals oda examples, cat, dog, human and lions. Okay, fifth question parunga, write a note on Blue Cross. So Blue Cross na enna adapatti kuttiya namla eludha solranga. So Blue Cross is a registered animal welfare charity in the United Kingdom. So Blue Cross என்றது என்னது, அது ஒரு register பண்ணப்பட்ட அனிமல்கான welfare charity. அது எங்க இருக்கு, யுனைடெட் கிங்டம்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். It was established in 1897 with the vision that every pet will enjoy a happy life in a happy home. So இது எப்ப எஸ்டாப்லிஷ் எப்ப உருவாக்குனாங்க, 1897ல அதோட விஷன் என்ன சொல்றாங்க, எல்லா பெட்டுமே வந்து ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணும், அதுக்கான ஒரு பர்டிகுலர் அதுக்கான ஒரு ஹாப்பி ஹோமில் அது ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுன்ற ஒரு விஷனோட. The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment. So private veterinary treatmentக்கு மணி அஃபோர்ட் பண்ண முடியாத பெட் ஓனர்ஸ்க்குலாம் வந்து இந்த சேரிட்டி மூலமாக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. Helps to find homes for unwanted animals and educates the public in the responsibility of animal ownership. So இந்த Blue Cross வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அனிமல்ஸ் நிறையா தனியாக இருக்கும்ல அந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்து வீடு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பப்ளிக்கு அனிமல் ஓனர்ஷிப் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், நம்ம அனிமலோட லைஃப்லையும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுன்றதுக்கு வந்து பப்ளிக்கு எஜுகேட் பண்ணாங்க Blue Cross. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.